ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமி நேர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இதுவரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன்ல சாப்டர் 12 வரைக்கும் எல்லா எக்ஸ்பிளனேஷனையும் நம்ம பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம சாப்டர் 13 பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போறோம். வெள்ளியத்தேவன் மரணத்து தழுவுன அன்னைக்கு இரவு ரொம்ப ரொம்ப மனசளவுல உடஞ்சு போயிட்டாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். வாரிசே இல்லாத அவருக்கு வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கமும் தாங்க வாரிசா இருந்தாங்க. அவங்க இறந்து விட்டதை எண்ணி வீரபாண்டியனோட கண்கள்ல அப்படி ஒரு நீர்நிலை வருது. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, அவர் அழுது அழுது அவர் கண்ணெல்லாம் தேம்பி போச்சுன்னு சொல்றாங்க. ஆயிரம் ஆயிரம் போர்களுக்கு ஆறுதல் சொன்ன வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இப்ப ஆறுதல் சொல்றதுக்கு அமைச்சர் தானாபதி பிள்ளையும் ஊமையத்துறையும் ரொம்ப ரொம்ப திகச்சு போய் நின்னாங்க. வெள்ளையத்தேவன் சுந்தரலிங்கம் இவங்க இறந்ததை தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்பவே மனசுடைஞ்சு போறாரு. தேம்பி தேம்பி அழுகிறாரு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாரோட மனசுலயும் இருந்தது. உள்ளம் அப்படின்னா மனசுன்னு அர்த்தம். அமைச்சர் தானாபதி பிள்ளை என்ன சொல்றாருன்னா, வெள்ளையத்தேவனையும் சுந்தரலிங்கத்தையும் நம்ம இழந்தது எதிரிகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இதற்கு மேலும் நம்மளை வந்து எதிர்க்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அப்படின்னு முடிவு செய்த பேனர்மேன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, 24 பவுண்ட் பீரங்கியும் இன்னும் கொஞ்சம் படை வீரர்களையும் அனுப்பி வைக்கிறபடி மத்த பாளையங்கோட்டைக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க. இனிமே வெள்ளையர்களை எதிர்க்கிறது நமது படை வீரர்களால முடியாது. அதனால் நாம் இங்கிருந்து தப்பி சென்று திருச்சிக்கு போகணும். இனிமே வெள்ளையர்களை எதிர்க்கிறது நமது படை வீரர்களால முடியாத ஒண்ணு. அதனால நம்ம இங்கிருந்து திருச்சிக்கு போய் அங்க இருக்கிற ஆங்கிலேய அதிகாரிகளை சந்திச்சு பேசுறது தான் நல்லது அப்படின்னு தானாபதி பிள்ளை வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் சொல்றாருங்க. அதுக்கு உடனடியாக மறுப்பு தெரிவிக்கிற விதமா ஊமைத்துறை தலைய அசைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஊமைத்துறை பிறவியிலேயே ஊமை, அதனால அவருக்கு பேச தெரியாது. இதை தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத பாக்கலாம் வாங்க. தானாபதி பிள்ளை சொன்ன அந்த திருச்சிக்கு போற விஷயத்த பத்தி ஒரு விவாதம் நடக்குதுங்க. ரொம்ப நேரமா அந்த விவாதம் தொடருது. இறுதியில அமைச்சர் தானாபதி பிள்ளை சொன்னது நல்ல ஒரு யோசனைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப தப்பி செல்றது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்து தயாராகிறாங்க. திரும்பவும் சொல்றேன், 1799 இங்கிலீஷ்ல சொல்லணும்னா 1799, அதுதான் அந்த இயர். அப்ப செப்டம்பர் 7 அன்னைக்கு இரவு 10:30 அளவுல 50 வீரர்கள், 7 குதிரைகள், ஊமைத்துறை, தானாபதி பிள்ளை மற்றும் சில தளபதிகளுடன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை விட்டு வெளியேறாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரோட பயணம் ஃபர்ஸ்ட் எங்க போதுன்னா நாகாலபுரத்தை நோக்கி போதுங்க. நாகாலபுரத்தை நோக்கி வீரபாண்டிய கட்டபொம்மனோட பயணம் செப்டம்பர் 7, 1799, அதாவது 1799 ஆண்டு இரவு 10:00 அவரோட பயணம் நாகாலபுரத்தை நோக்கி போகுது. அதிகாலை வந்து ஆகுது. அப்ப நாகாலபுரத்தோட பாளையத்தோட தலைவர் இரவப்ப நாயக்கரோட வீரபாண்டிய கட்டபொம்மன் போறாரு. நாகாலபுரத்தோட பாளையத்தோட தலைவர் இரவப்ப நாயக்கர் வீரபாண்டிய கட்டபொம்மனை அன்போடு உபசரித்து அவரிடம் இதுவரை நடந்ததை பற்றியும் தாம் திருச்சி செல்வதன் நோக்க பற்றியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் விவாதித்து பேசுறாருங்க. அதன்படி வீரபாண்டிய கட்டபொம்மனின் பயணம் கொசுகுண்டு வழியா கோலார்பட்டியை நோக்கி போகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து நாகாலபுரம் வர்றாரு. அங்க இரவப்ப நாயக்கரை பாக்குறாரு. அதை தொடர்ந்து கொசுகுண்டு வழியா கோலார்பட்டியை நோக்கி போறாரு. கோலார்பட்டி பாளையத்தின் தலைவர் ராஜகோபால நாயக்கர் வீரபாண்டிய கட்டபொம்மனை வரவேற்று அவரும் உபசரிக்கிறாரு. நெல்லை மாவட்டத்தில் உள்ள மற்ற அனைத்து பாளையங்களும் மற்ற மாவட்டத்தில் இருந்த பாளையங்களும் வீரபாண்டிய கட்டபொம்மனை கலக்கக்காரன் என்றும் எங்களுக்கு பணிந்து நடக்காததால் அவன் பாளையத்தை கைப்பற்றினோம் என்றும் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து தப்பிவிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏதோ ஒரு பாளையத்தில் தான் ஒளிந்திருக்கிறான் என்றும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் அரசுக்கு எதிரி ஆவார்கள் என்றும் அவனை
பிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் என்றும் பேனர்மேன் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. திரும்ப சொல்றேன், அதுல என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்குன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனை கலக்கக்காரன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு பணிந்து நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உதவுறவங்க அரசுக்கு எதிரி ஆவாங்கன்னு சொல்றாங்க. அதே போல வீரபாண்டிய கட்டபொம்மனை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும்னு அந்த கடிதத்துல பானர்மன் எழுதியிருக்காரு. அதன்படி வீரபாண்டிய கட்டபொம்மனை தேடி பானர்மனும் நாகலாபுரத்துக்கு வராருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்கிருந்து தப்பிவிட்டார் என்று ஒரு செய்தி வருது. அப்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் கோலார்பட்டியில தான் இருந்ததா தகவல் வந்திருக்குங்க. லெப்டினன்ட் டல்லாஸ் தலைமையில ரெண்டு குதிரை படையும் கேப்டன் ஒரைலி தலைமையில 400 குண்டு வீச்சாளர்களும் எட்டையப்ப நாயக்கனின் போர் வீரர்களும் கோலார்பட்டிய முற்றுகையிட்டாங்க. அப்ப நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1799 செப்டம்பர் 10. அப்ப வெள்ளையரோட படைக்கும் விடுதலை படைக்கும் கோலார்பட்டியில ஒரு பெரிய போரே நடந்துச்சுங்க. வெள்ளையரோட படைக்கும் விடுதலை படைக்கும் கோலார்பட்டியில பெரிய போர் நடக்குது. அதுல வெள்ளையர் படையில 37 வீரர்களும் விடுதலை படையில 16 வீரர்களும் மரணத்தை தழுவுறாங்க. இறுதியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளையர்கள் தான் வெற்றி பெறாங்க. தானாபதி பிள்ளையும் அவருடைய தம்பி வீரபத்ர பிள்ளையும் ஆதனூர் வெள்ளையசாமி நாயக்கர், அள்ளிக்குளம் சுப்பா நாயக்கர், முள்ளுப்பட்டி முத்தையா நாயக்கர், கொல்லம் பருப்பு குமாரசாமி நாயக்கர் உட்பட 34 பேரை ஆங்கிலேயர்கள் கைது செய்றாங்க. திரும்பவும் சொல்றேன் தானாபதி பிள்ளர், அவரோட தம்பி வீரபத்ர பிள்ளர், ஆதனூர் வெள்ளையசாமி நாயக்கர், அள்ளிக்குளம் சுப்பா நாயக்கர், முள்ளுப்பட்டி முத்தையா நாயக்கர், கொல்லம் பருப்பு குமாரசாமி நாயக்கர், இந்த மாதிரி 34 பேரை ஆங்கிலேயர்கள் கைது செய்றாங்க. 6 பேரோட வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையரிடம் அகப்படாமல் கோலார்பட்டியிலிருந்து குதிரையில தப்பி செல்றாருங்க. கோலார்பட்டி போரின் போது கைது செய்யப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைச்சர் தானாபதி பிள்ளையை நாகாலாபுரத்தில் இருந்த ஒரு வேப்ப மரத்துல தூக்கிலிட செய்தான் பானர்மன். திரும்ப சொல்றேன், தானாபதி பிள்ளைய எங்க தூக்கிலிட்டாருங்கன்னு பாத்தீங்கன்னா, நாகாலாபுரத்துல இருக்கிற ஒரு வேப்ப மரத்துல. அதன் பின் தானாபதி பிள்ளையை தலைவேறு உடல்வேறாக வெட்டி எடுத்து உடலை மட்டும் நாகாலாபுரத்துல வச்சுட்டு தலைய வந்து வேல் கம்புல குத்தி அத பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வாசல்ல எல்லாரும் வேடிக்கை பாக்குற வண்ணம் வச்சுட்டு போறாரு பானர்மன். திரும்ப சொல்றேன், அவரை தூக்குல போட்ட இடம் பாத்தீங்கன்னா வேப்ப மரம், நாகாலாபுரத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பானர்மேன் தலைவேறு உடம்பு வேறாக கட் பண்றாரு. அதுல தலைய மட்டும் வேல்கம்புல குத்தி பாஞ்சாலங்குறிச்சியில வைக்கிறாரு. உடம்பு நாகாலாபுரத்திலேயே தான் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தோனே, வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பி சென்றதால அவருக்கு உதவி செய்த அனைவரையும் பழி வாங்கணும் அப்படின்னு பானர்மன் முடிவு செய்றாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பி செல்றதுனால அவருக்கு யார் யாரெல்லாம் உதவுறாங்களோ அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு பானர்மன் முடிவு செய்றாரு. பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பி வந்தோடனே அடைக்கலம் கொடுத்த நாகாலபுரம் பாளையக்காரர் மேலதான் பானர்மேனோட கோபம் திரும்புது. நாகாலபுரம் பாளையக்காரர் யாரு? இரவப்ப நாயக்கர். அவர் மேலதான் இவரோட கோபம் போகுது. நாகாலபுரம் பாளையக்காரரின் தம்பி சௌந்தர பாண்டிய நாயக்கர் பானர்மேன் கிட்ட சிக்கிறாருங்க. அவரை கைது செய்யறாரு பானர்மேன். ராமநாதபுரம் அருகே இருக்கும் கோபாலபுரம் அப்படிங்கிற கிராமத்துல 1799 செப்டம்பர் 13 அந்த நாகாலபுரம் பாளையக்காரரோட தம்பியான சௌந்தர பாண்டிய நாயக்கரை பானர்மேன் வந்து ஒரு கிராமத்துல, கோபாலபுரம்ங்கிற கிராமத்துல பாத்தீங்கன்னா 1799 செப்டம்பர் 13 வந்து தூக்கிலிட சொல்றாரு. திரும்ப சொல்றேன், செப்டம்பர் 13
1799 ராமநாதபுரத்துக்கிட்ட இருக்கிற கோபாலபுரம்ங்கிற கிராமத்தில் நாகாலபுரம் பாளையக்காரரோட தம்பியான சௌந்தரபாண்டி நாயக்கரை தூக்கிலிட செய்கிறாரு பேனர்மேன். அதை தொடர்ந்து நாகாலபுரம் பாளையத்தின் நிர்வாகியான சாத்தூர பிள்ளையும் கோலார்பட்டி பாளையத்தின் நிர்வாகியும் மன்னரின் மைத்துனருமான சௌந்தரலிங்க நாயக்கர் பேனர்மேன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நாகாலபுரம் பாளையத்தோட நிர்வாகியான சாத்தூர பிள்ளையையும் கோலார்பட்டி பாளையத்தோட நிர்வாகி மற்றும் மன்னரோட மைத்துனருமான சௌந்தரலிங்க நாயக்கரையும் குளத்தூர் பாளையத்தோட அமைச்சர் ஆறுமுக பிள்ளையையும் காடல்குடி பாளையத்தோட அமைச்சர் கோமதி நாயக்கம் பிள்ளையையும் 7000 பண்ணையோட அமைச்சர் தரும பெருமாள் பிள்ளை, இந்த 5 பேரையும் பேனர்மேன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நாடு கடத்துறாரு. திரும்ப சொல்றேன், நாகாலபுரத்தோட நிர்வாகி சாத்தூர பிள்ளை, கோலார்பட்டி பாளையத்தோட நிர்வாகி மற்றும் மன்னரோட மைத்துனருமான சௌந்தரலிங்க நாயக்கர், குளத்தூர் பாளையத்தோட அமைச்சர் ஆறுமுக பிள்ளை, காடல்குடி பாளையத்தோட அமைச்சர் கோமதி நாயக்க பிள்ளை, 7000 பண்ணை பாளையத்தோட அமைச்சர் தரும பெருமாள் பிள்ளை, இந்த 5 பேரையும் பேனர்மேன் நாடு கடத்துறான். அதை தொடர்ந்து நாகாலபுரம் பாளையத்தோட மன்னர் இரவப்ப நாயக்கர், 7000 பண்ணை பாளையத்தோட மன்னர் காலை வன்னியர், குளத்தூர் பாளையத்தோட மன்னர் மகன், அதாவது குளத்தூர் பாளையத்தோட மன்னரோட மகன் அதாவது இளவரசன் மாதிரி, அவர் பேர் வந்து சின்ன வெட்டூர் நாயக்கர். இந்த 3 பேரையும் கைது செஞ்சு சென்னை சிறையில் அடைக்கிறாரு பேனர்மேன். தமது பட்டத்து குதிரையான முத்துராமியில தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வட திசை நோக்கி பயணித்து கொண்டிருந்தார். எந்த திசை நோக்கி? வட திசை. அவரோட குதிரை பேர் என்ன? முத்துராமி. வட திசையை நோக்கி அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆங்கில தளபதி டல்லாஸும் பேயன்கிறவரும் 200 குதிரை வீரர்களோடையும் 1100 வேல்கம்பு வீரர்களோடையும் வீரபாண்டிய கட்டபொம்மனை பின்தொடர்றாங்க. முத்துராமி அப்படிங்கிற பட்டத்து குதிரை வழியா வடதிசையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். வர வழியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனோட பட்டத்து குதிரை முத்துராமி மரணத்தை தழுவுது. இதற்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மனும் உடன் வந்தவர்களும் கால்நடையா தான் பயணத்தை தொடர வேண்டியது இருந்தது. நாடை இழந்து கட்டிய மனைவிய பிரிந்து வெள்ளையத்தேவன் சுந்தரலிங்கத்தை பழி கொடுத்து உயிருக்கு உயிராக நேசித்த தமது குதிரை முத்துராமையும் பழி கொடுத்து கலங்கிய கண்களோட வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகங்கை சீமையை நோக்கி போறாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனும் உடன் பயந்த 5 சிவகங்கை சீமைக்கு உட்பட்ட ஆணியூர் அப்படிங்கிற கிராமத்தை போய் சேர்றாங்க. இந்த ஊரை சேர்ந்த காளி முத்துவும் பெரிய நம்பியும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உதவுறாங்க. சிவகங்கை சீமை கிட்ட என்ன இருக்கு? ஆணியூருங்கிற கிராமத்துக்கு போறாங்க. அங்க யார் யார் உதவுறா? காளி முத்துவும் பெரிய நம்பியும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தேவையான ஹெல்ப் பண்றாங்க. ஆணியூர்ல 7 தங்கி இருக்கிறாரு. 7 இரவு காடல்குடி பாளையத்தின் மன்னர் வீர கண்சய நாயக்கர் அணியூர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்கிறாருங்க. அதாவது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆணியூர்ல 7 தங்கி இருக்கிறாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த 7 இரவு காடல் குடியோட பாளையத்துக்கு மன்னரான வீர கஞ்சய நாயக்கர் ஆணியூர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்கிறார். திரும்ப சொல்றேன், ஆணியூரோட மன்னர் பேர் என்னன்னா வீர கஞ்சய நாயக்கர். அவர் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆணியூர்ல வந்து சந்திச்சு தானாபதி பிள்ளை தூக்கிலிடப்பட்டதை பற்றியும் நாகாலபுரம் 7000 பண்ணை காடல்குடி பண்ணை இந்த எல்லா பண்ணைகளும்
இந்த எல்லா பாளையங்களும் அந்நியர்கள்கிட்ட அகப்பட்ட விஷயத்தை பற்றியும் சொல்லி வருத்தத்தை தெரிவிக்கிறாரு காடல்குடி மன்னர். இனி விரைந்து திருச்சி செல்லணும், அப்படி திருச்சி சென்று வெள்ளைய அதிகாரிகளை பார்க்கணும் அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் விரும்புறாருங்க. புதுக்கோட்டை வழியா திருச்சி செல்லலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு வீரபாண்டிய கட்டபொம்மன். அதன்படி புதுக்கோட்டை பாளையத்திற்கு சொந்தமான சோழபுரம் அப்படிங்கிற கிராமத்தை வந்தடைகிறாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். அங்க வந்து ஓய்வெடுக்கிறாருங்க. அதை தொடர்ந்து காளியாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வராரு வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரும் அவரோட வந்தவங்களும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு காட்டு பகுதியில ஓய்வெடுக்கிறாங்க. புதுக்கோட்டை மன்னன் தமக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் புதுக்கோட்டையை வந்து அடையிறாருங்க. அங்க இருக்கிற ஒரு காளியாப்பூர் அப்படிங்கிற ஒரு காட்டுல இருக்காரு. ஆனா ஆங்கில கலெக்டர் லூசிங்டனுக்கும் புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத தொண்டைமானுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு. யாருக்கும் யாருக்கும்? விஜய ரகுநாத தொண்டைமான் புதுக்கோட்டையோட மன்னன். அவருக்கும் லூசிங்டனுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு. இத பத்தி எதுவும் தெரியாம வீரபாண்டிய கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னனின் துணையோட திருச்சியில இருக்கிற ஆங்கிலேய அதிகாரிகளை சந்திச்சு பேசலாம் அப்படின்னு திட்டமிட்டு கொண்டிருக்காருங்க. இதே வேளையில புதுக்கோட்டை மன்னன் படை வீரர்களை அனுப்பி வீரபாண்டிய கட்டபொம்மனை தேடுறாருங்க. களியாப்பூர் காட்டுல வீரபாண்டிய கட்டபொம்மன் தங்கி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு கொண்ட புதுக்கோட்டை மன்னனான விஜய ரகுநாத தொண்டைமான் தாம் பாதுகாப்பு கொடுப்பதாக தூது அனுப்பி வீரபாண்டிய கட்டபொம்மனை புதுக்கோட்டைக்கு வரவழைக்கிறாருங்க. விஜய ரகுநாத தொண்டைமான் என்ன பண்றாரு? களியாப்பூர்லதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவனே தான் பாதுகாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு தூது அனுப்பி அவரை வர வைக்கிறாருங்க. புதுக்கோட்டையில இருந்து திருச்சி எப்படி புறப்படலாம், ஆங்கிலேயர் கண்களில் அகப்படாமல் திருச்சிக்கு எந்த வழியில போகலாம், இந்த மாதிரி விஷயத்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் விவாதித்து கொண்டே அவருக்கு தெரியாமல் மலைகளிலும் குன்றுகளிலும் எல்லா பக்கமும் என்னுடைய படையினரை பகைவர்கள் மறைந்திருக்கும் இடத்துக்கு கண்டுபிடிப்பதற்காக நிறுத்தி வைத்திருந்தேன். அதாவது புதுக்கோட்டை மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலைகளிலும் குன்றுகளிலும் எல்லா பக்கமும் என்னுடைய படையினரை பகைவர்கள் மறைந்திருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதற்கு நிறுத்தி வைத்திருந்தேன். இறைவனின் கிருபையாலும் கும்பேனியரின் செழிப்பினாலும் மற்றும் என்னுடைய நல்ல அதிர்ஷ்டத்தினாலும் சிவகங்கை தாலுக்காவில் உள்ள களியாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற காட்டுல வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவருடைய தம்பி ஊமைத்துறையும் அவர்களோட சேர்ந்து உறவினர்கள் 7 பேரும் இருப்பதை கண்டுபிடித்து நேற்று இரவு எனது படைகளை அனுப்பி வைத்து அவர்களை சூழ்ந்து எச்சரிக்கையுடனும் முயற்சியுடனும் கைது செய்தேன் அப்படிங்கிற மாதிரி வெள்ளையர்களுக்கு இந்த புதுக்கோட்டை மன்னர் வந்து ஒரு கடிதம் அனுப்புறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனை இவரே கஷ்டப்பட்டு பிடிச்ச மாதிரியும் அவங்கள வந்து அந்த கைது செய்யும் போது வீரபாண்டிய கட்டபொம்மன் வீர மரணம் பண்றதுக்கு உயிரை மாய்த்து கொள்ள போன மாதிரியும் வீரபாண்டிய கட்டபொம்மனோட கைகளை கட்டி கொண்டு வந்து அவரை கைது செய்த மாதிரியும் அவரை அந்த மாதிரி குறிப்பிடுறாருங்க. அதை தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத பாக்கலாம் வாங்க. லூசிங்டனுக்கு அவர் எப்படி கடிதம் அனுப்புறாருன்னு பாத்தீங்கன்னா, கட்டபொம்மனை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும், அவரை பாதுகாப்பது ஒரு நாள் வைத்துக் கொள்வது கூட மிகவும் கடினமான காரியம். அந்த மாதிரி லூசிங்டனுக்கு செப்டம்பர் 24 அன்னைக்கு 1799 ஆண்டு ஒரு கடிதம் அனுப்புறாரு புதுக்கோட்டை மன்னன். இந்த சதி திட்டத்தை தெரியாத வீரபாண்டிய கட்டபொம்மன் புதுக்கோட்டை அரண்மனையிலேயே தங்கி இருக்கிறாருங்க. உதவி செய்வதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட ஒரு வித நடிப்பு. பதுங்கி இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை தமது வீரர்களுடன் வந்து கைது செய்ததாக லூசிங்டன் கிட்ட ஒரு பசப்பு. இந்த மாதிரி ஒரு குள்ளநெறி வேலையை பண்ணியிருக்காருங்க விஜய ரகுநாத தொண்டைமான். இவர் தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட நான் உங்களை காப்பாத்துறேங்கிற மாதிரியும் சொல்றாரு, வெள்ளையர்கள்கிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டேங்கிற மாதிரியும் டபுள் கேம் ஆடுற மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காரு இந்த விஜய ரகுநாத தொண்டைமான்.
லூசிங்டனுக்கும் புதுக்கோட்டை மன்னன் எழுதிய கடிதம் 1799 செப்டம்பர் 29 தாங்க கிடைக்குது. அவர் என்னைக்கு லெட்டர் எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 24, 1799 எழுதுறாரு. அது லூசிங்டனுக்கு எப்ப வருது, செப்டம்பர் 29 தான் வருது. அதுல அன்றே வெள்ளையர் படையும் புதுக்கோட்டை துரோகி படையும் சேர்ந்து கட்டபொம்மனை கைது செய்யுதுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை வெள்ளையர் படையும் புதுக்கோட்டை துரோகி படை, துரோகி படைன்னு சொல்றது விஜய ரகுநாத தொண்டைமானோட படையை தான் துரோகின்னு இங்க குறிப்பிடுறாங்கங்க. ஒரு மகத்தான வீரரை நேருக்கு நேர் சென்று வெற்றி கொள்ள இயலாத இந்த கோழைகள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கயமைத்தனம், கயமைத்தனம்னா ஒரு மேல் பேக்ட்ரிஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்களேன், ஒரு தவறான விஷயத்தை வச்சு அவரை வந்து பழி வாங்குறாங்க. இந்த இழிமையா, இந்த இழி செயலுக்கு, இழி செயல்னா என்னன்னா ஒரு தகுதி குறைந்த செயலுக்கு துணை நின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் ஒரு தமிழன் தான். அவர் பேரு விஜய ரகுநாத தொண்டைமான். அவர் யாருன்னா புதுக்கோட்டை மன்னன். புதுக்கோட்டை மன்னனை வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்பினார். ஆனா ஆங்கிலேயரின் தயவுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்த புதுக்கோட்டை மன்னன் ஆங்கிலேயரை நாடினார். இறுதியில் நட்பு தோற்றது, துரோகம் வென்றது. இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னனை ரொம்பவே நம்பி போறாருங்க. ஆனா அந்த புதுக்கோட்டை மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனோட நட்ப ஏத்துக்காம ஆங்கிலேயர்களுக்கு உதவுறாருங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நட்பு தோற்று துரோகம் வெல்லுது. பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தின் மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனும் புதுக்கோட்டை மன்னனின் துரோகத்தால் கைகளில் விலங்கிடப்பட்டு கைதியாக மதுரைக்கு இழுத்து செல்லப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மனை எங்க இழுத்து செல்றாங்க, மதுரைக்கு. எங்க இருந்து, புதுக்கோட்டையில இருந்து. ஓகேவா, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. நாளைய தினம் சாப்டர் 14 ஒரு கன்க்ளூஷனும் பார்ப்போம். அதுக்கப்புறம் சாப்டர் 15 முடிஞ்சதுன்னா இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் புக்கே முடிஞ்சது. ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமி நேர்கள் எல்லாருக்கும் என்னுடைய